Good morning, student. For third standard English lesson 2 insect, today we are going to see big pictures. So, இல்ல நிறைய pictures கொடுத்திருப்பாங்க. அது என்னென்ன position இருக்குன்னு பார்க்க போறோம். So, இங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரு butterfly இங்க இருக்கு, ஒரு mushroom மேல இருக்குது. Next, ஒரு snail பாருங்க, ஒரு கிணத்து பக்கத்துல இருக்கு. Ant பாருங்க, ant hill ல இருக்குது. இங்க ஒரு dragon fly வந்து என்ன இருக்கு? ஒரு பூக்கு மேல இருக்குது. இங்க என்ன இருக்குது? ஒரு குட்டி beetle வந்து ஒரு flower க்கு மேல இருக்கு. நெக்ஸ்ட் பீட்டில் ஒரு வண்டுன்னு நினைக்கிறேன், பீட்டில் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க கிராஸ் ஹூப்பர் எங்க இருக்குது? ஒரு இலை பக்கத்துல இருக்குது. இங்கே ஒரு குட்டி வண்டு பீட்டில் வந்து இங்கே ஒரு காய்கறிக்கு மேல இருக்குது. ஸ்பைடர் இந்த மஷ்ரூம் பக்கத்துல தொங்குது. ஸோ இதெல்லாம் இந்த பிக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நாம அடுத்தது க்வெஸ்சன் பண்ணுவாங்க, நம்ம அதுக்கு எழுதணும் ஆன்சர். வில் சி வேர் இஸ் த ஆண்ட். த ஆண்ட் இஸ் இன் த ஹில். ஆண்ட் எங்க இருக்குது? ஆண்ட் ஹில்ல இருக்குது. இங்க பாருங்க, ரெண்டு கையும் தூக்கிட்டு நிக்குதா? அந்த ஆண்ட் இஸ் இன் த ஹில். இன் அப்போ அதோட ஹில் உள்ளுக்கு இருக்கிறதுனால இன்னு போட்டிருக்காங்க. வேர் இஸ் த ஸ்னெயில். சோ வேர் அப்படிங்கிறது எங்க இருக்குதுங்கிறதா வேர்ன்னு சொல்லுவோம். நீங்க அதோட பொசிஷனை சொல்லணும், சரியா? வேர் இஸ் த ஸ்னெயில்? த ஸ்னெயில் இஸ் நியர் த வெல். சோ ஸ்னெயில் வந்து வெல் பக்கத்துல இருக்குதா? ஆமா, கிணறு பக்கத்துல இருக்குது, கரெக்ட். நெக்ஸ்ட், வேர் இஸ் த பீ? The bee is on the floor. So, bee எங்க இருக்கு? இந்த இருக்குது. சாரி, நான் அது பீட்டில்னு சொல்லிட்டேன். பீ வந்து எங்க இருக்குது? ஒரு ஃப்ளார்க்கு மேல இருக்குது, ஆன். சோ இப்ப மூணு வேர்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், வேர் இஸ் த பீட்டில்? த பீட்டில் இஸ் இன்சைட் த பம்ப்கின். சோ இங்கதான் பீட்டில் இருக்கு. பீட்டில் வந்து எங்க இருக்கு? பம்ப்கினுக்கு உள்ள இருக்குது. இன்சைட் த பம்ப்கின். சோ இந்த பம்ப்கின் உள்ளுக்கு அப்படிங்கறத இன்சைடுன்னு சொல்லிக்கலாம், இன்னு சொல்லிக்கலாம். சோ வி ஹவ் லேர்ன் ஃபோர் க்வெஸ்சன். வேர் இஸ் த ஆண்ட்? ஆண்ட் இஸ் இன் த ஹில். அது அதோட எறும்பு கூட்டுக்குள்ள இருக்கு, உள்ள இருக்குது, இன். வேர் இஸ் த ஸ்னெயில்? த ஸ்னெயில் இஸ் நியர் த வெல். அது கிணத்துக்கு பக்கத்துல இருக்குது. வேர் இஸ் த பீ? த பீ இஸ் ஆன் த ஃப்ளார். ஃப்ளாருக்கு மேல இருக்குது. வேர் இஸ் த பீட்டில்? த பீட்டில் இஸ் இந்த இருக்குது இல்லை, இன்சைட் த பம்ப்கின். ஸோ பம்ப்கின் குள்ள இருக்குது. வேர் இஸ் த கேட்டர்பில்லர்? த கேட்டர்பில்லர் இஸ் இன்சைட் த மஷ்ரூம் ஹவுஸ். சோ கேட்டர்பில்லர் என்ன பண்ணுச்சு? மஷ்ரூம் ஹவுஸ்ல இருந்து எட்டி பார்த்துச்சு, இந்த இருக்குது. சோ ஹியர் இஸ் அ கேட்டர்பில்லர். சோ கேட்டர்பில்லர் இஸ் இன்சைட், அதுவும் உள்ளதான் இருக்கு. வேர் இஸ் அ பட்டர்ஃபிளை? த பட்டர்ஃபிளை இஸ் ஆன் த மஷ்ரூம் ஹவுஸ். சோ பட்டர்ஃபிளை மஷ்ரூம் ஹவுஸ்க்கு மேல இருக்குது. நெக்ஸ்ட், வேர் இஸ் அ டிராகன் ஃபிளை? த டிராகன் ஃபிளை இஸ் ஆன் த ஃபிளார். சோ டிராகன் ஃபிளை எங்க இருக்குது? இந்த பூக்கு மேல இருக்குது, இந்த இருக்குது. நெக்ஸ்ட், வேர் இஸ் த மஸ்கிட்டோ? த மஸ்கிட்டோ இஸ் ஆன் த வே டு த மஷ்ரூம் ஹவுஸ். இந்த இருக்கு மஸ்கிட்டோ. ஸோ அது வந்து என்ன பண்ணுது? மஷ்ரூம் ஹவுஸோட வழியில இருக்குது. இஸ் ஆன் த வே. ஆன் த வேனா அதோட வழியில் இருக்கிறது. வேர் இஸ் த கிராஸ் ஹூப்பர்? த கிராஸ் ஹூப்பர் இஸ் நியர் த கேட்டர்பில்லர். ஸோ கேட்டர்பில்லர் பக்கத்துல கிராஸ் ஹூப்பர் இருக்கு. கேட்டர்பில்லர் பக்கத்துல தானே கிராஸ் ஹூப்பர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட், வேர் இஸ் த ஸ்பைடர்? த ஸ்பைடர் இஸ் ஹேங்கிங் ஃப்ரம் த மஷ்ரூம். ஸோ ஹேங்கிங் ஃப்ரம் த மஷ்ரூம்னு எழுதிக்கலாம். இல்ல அப்படின்னா அண்டர் த அண்டர் வராது, நியர் த மஷ்ரூம் வேணா எழுதிக்கலாம். ஆக்சுவலா அது ஹேங் ஆகிட்டு தானே இருக்கு, தொங்கிட்டு தானே இருக்குது, அதனால ஹேங்கிங் சொல்லலாம். சோ திருப்பி இன்னொரு பார்ப்போம். வேர் இஸ் த ஆண்ட்? த ஆண்ட் இஸ் இன் த ஹில். அது அதோட ஹில்க்குள்ள இருக்கு, இன்சைடு. வேர் இஸ் த ஸ்னெயில்? த ஸ்னெயில் இஸ் நியர் த வெல். அது கிணற்று பக்கத்துல இருக்குது. வேர் இஸ் த பீ? த பீ இஸ் ஆன் த ஃபிளார். த அது பீ வந்து எங்க இருக்குது? ஒரு ஃபிளாருக்கு மேல இருக்குது. வேர் இஸ் த பீட்டில்? த பீட்டில் இஸ் இன்சைட் த பம்ப்கின். அது பம்ப்கின்குள்ள இருக்குது. ஸோ இன்சைட் உள்ளுக்கு. நெக்ஸ்ட், வேர் இஸ் த கேட்டர்பில்லர்? த கேட்டர்பில்லர் இஸ் இன்சைட் த மஷ்ரூம் ஹவுஸ். ஸோ அது மஷ்ரூம் ஹவுஸ்க்குள்ள இருக்குது. இந்த இருக்கு தலையை மட்டும் எட்டி பார்க்குது. ஸோ இன்சைட் இல்லைன்னா இந்த மஷ்ரூம் ஹவுஸ் கூட சொல்லலாம். சாரி, இந்த மஷ்ரூம் ஹவுஸ்னு சொல்லலாம். வேர் இஸ் த டிராகன் ஃபிளை? த டிராகன் ஃபிளை இஸ் ஆன் த ஃபிளார். டிராகன் ஃபிளை வந்து எங்க இருக்கு? ஃபிளாருக்கு மேல இருக்குது. இந்த இருக்கு, டிராகன் ஃபிளை இஸ் ஆன், மேல இருக்குது. நெக்ஸ்ட், வேர் இஸ் த மஸ்கிட்டோ? த மஸ்கிட்டோ இஸ் ஆன் த வே டு மஷ்ரூம் ஹவுஸ். ஸோ அது மஷ்ரூம் ஹவுஸ் போற வழியில இருக்குது. இந்த இருக்கு, ஆன் த மஷ்ரூம் ஹவுஸ். வேர் இஸ் த கிராஸ் ஹூப்பர்? த கிராஸ் ஹூப்பர் இஸ் நியர் த கேட்டர்பில்லர். ஸோ கேட்டர்பில்லர் பக்கத்துல தான் கிராஸ் ஹூப்பர் இருந்துச்சு. ஸோ நியர் பக்கத்தில். நெக்ஸ்ட், வேர் இஸ் அ ஸ்பைடர்? ஸ்பைடர் இஸ் ஹேங்கிங் ஃப்ரம் த மஷ்ரூம் ஹவுஸ். ஸோ அது என்ன பண்ணுது? மஷ்ரூம் ஹவுஸ்ல இருந்து தொங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஒன், ஐ கேன் டூ புக் எக்ஸசைஸ். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த லெசன். ரைட் த நேம் ஆஃப் த இன்செக்ட்ஸ். ஸோ என்னென்ன இன்செக்ட்ஸ்க்கு நேம் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனது பிக்சர்ல கொடுத்துருக்கிறது ஸ்பைடர்.
ஸோ எஸ்பிஐடிஇஆர் ஸ்பைடர் எழுதுங்க. நெக்ஸ்ட் இருக்குது பம்பிள் பி. பம்பிள் பி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, பியூஎம் பிஎல்இ பம்பிள் பிஇஇ பி. லாஸ்ட் ஒன் ஹவுஸ் ஃபை இ. ஸோ ஹெச்ஓ யூஎஸ்இ ஹவுஸ் எஃப்எல்ஒய் ஃபிளை. ஸோ நெக்ஸ்ட் பிக் த கரெக்ட் ஒன். த டிராகன் ஃபிளை இஸ் டிராஸ் இன் கலர் ப்ளூ இன் கலர். நம்ம படிச்சிருக்கோம்ல லெசன்ல. ஸோ டிராகன் ஃபிளை வந்து என்ன கலர்ல இருந்துச்சு, ப்ளூ கலர்ல இருந்துச்சு. அண்ட் வாக் வித் இட்ஸ் லெக். ஆண்ட் எப்படி நடந்து போகும், அதோட கால்களை வச்சு தான் நடந்து போகும், விங்ஸ் வச்சு நடந்து போகும் இல்ல, அப்ப லெக்ஸ் தான் கரெக்ட். த இன்செக்ட்ஸ் லிவ்ஸ் நியர் த பாண்ட். இந்த லெசன்ல பாண்ட்ல தான் இன்செக்ட்ஸ் எல்லாம் வாழ்ந்துச்சு, சி பக்கத்துல இல்ல. ஸோ ஆன்சர் இஸ் பாண்ட். த டங்க் ஆஃப் த கெமிலியான் இஸ் ஸ்டிக்கி. ஸோ கெமிலியானோட டங்க் எப்படி இருந்துச்சு, அதோட நாக்கு வந்து எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஸ்டிக்கியா இருந்துச்சு. அதனாலதான் அது என்ன பண்ணுச்சு, இந்த டிராகன் ஃபிளை டக்குன்னு பிடிச்சி சாப்பிட்டுச்சு. The boy cuts the cover to help the butterfly. So, the boy வந்து எதுக்காக அந்த கவரை கட் பண்ணா, பட்டர்ஃப்ளைக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. So, next. Listen and circle the word that your teacher says. So, நான் என்னென்ன வேர்ட் சொல்றேனோ அந்த வேர்ட் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். So, Lalita is a star. She makes very nice art. Last time she drew a form to win the first prize. Today she is drawing a park. Her friend Dina has asked her to draw a shark as gift. So, இதான் the passage. So, ஒரு நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஷார்க். ஷார்க் இதுல எங்க இருக்குது, டிரா அ ஷார்க் அஸ் கிஃப்ட்னு போட்டிருக்கா, அப்ப ஷார்க்க ரவுண்ட் பண்ணணும். ஸ்டார், லலிதா இஸ் அ ஸ்டார். அப்போ அப்ப என்ன பண்ண, லலிதா அந்த ஸ்டாரை ரவுண்ட் பண்ணணும். ஆர்ட், ஷி மேக்ஸ் வெரி நைஸ் ஆர்ட், ஏஆர்டி ஆர்ட். நெக்ஸ்ட் என்னது, பார்க். பார்க் எங்க வருது, டுடே ஷி இஸ் டிராயிங் அ பார்க், இந்த இருக்கு பார்க். லாஸ்ட் ஒன் ஃபார்ம். ஸோ இந்த வேர்ட் எல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த பேசேஜ்ல எங்க இருக்குன்னு பார்த்து ரவுண்ட் பண்ண வேண்டியதான். மேட்ச் த ஃபாலோயிங். ஆண்ட், ஆண்ட் என்ன பண்ணும், மார்ச். எப்படி எப்படி நடக்கும், மார்ச் பண்ணி நடக்கும். கேட்டர்பில்லர் க்ரால், ஊர்ந்து செல்லும். ஸ்னெயில் ஸ்லைடு. ஸோ ஸ்லைடு என்ன பண்ணுவோம், ஸ்லைடாகி சாரி, கேட்டர்பில்லர் க்ரால்னா தவண்டு, அதாவது தவண்டு செய்யும். ஸ்னெயில் தான் ஸ்லைடுனா ஊர்ந்து செல்லும்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ரிசைட் த போயம் இன்சி வின்சி ஸ்பைடர். ஸோ இன்சி வின்சி ஸ்பைடர் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். நெக்ஸ்ட், லிசன் டு த டீச்சர் அண்ட் ஆன்சர். குட் யூ கிவ் மீ அ வாட்டர் மெலான் அப்படின்னு கேட்கறான். இங்க என்ன எழுதணும், எஸ் பிளீஸ் டேக் இட், எஸ் யூ கேன் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். டேக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த கிவன் வேர்டு. ஸோ இன்னா உள்ளுக்கு, அப்ப என்ன பண்ணும், இதான் நடுவில் இருக்க பிக்சர், மிடில் பிக்சர் தான் கரெக்ட். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். அண்டர் அப்படின்னா கீழே. ஸோ இவன் டேபிள்க்கு அடியில் படுத்திருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஜோக்கர் அதான் கரெக்டானது. அதனால அதுக்கு என்ன பண்ணணும், டிக் பண்ணும். நியர் பக்கத்தில், அப்போ இவன் சேர் பக்கத்தில் அந்த ஜோக்கர் இருக்கான். ஸோ அதுக்கு டிக் பண்ணிடும். ஸோ வி ஹவ் ஃபினிஷ் த லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.